வணக்கம் லேலே. இன்னைக்கு நாங்க பூக்கள் பார்ப்போம். பூக்கள் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் இது என்னன்னு தெரியுமோ? கப் கேக் வாரது, அதுண்டு பேப்பர். இது என்னது? கப் கேக்கிண்டு டூஷூ. சரியா? முதல்ல நாங்க இந்த கப் கேக் இந்த இது வந்து எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். சரியா? இப்போ உங்களுக்கு இது கஷ்டமா இருந்தாலும் வீட்டை அம்மாக்கள் அம்மாக்கள் உங்களோட சேர்ந்து பார்ப்பினேன் தானே. இப்போ நீங்கள் வீட்டை கேக் அடித்தாலும் டக்குன்னு உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரக்கூடிய மாதிரி இந்த இந்த கப் கேக்குக்களை இந்த இந்த கப் இந்த பேப்பர் கப்புக்களை இந்த விட்டுட்டு அவனில் செய்கிறத செய்யலாம். இப்போ உங்களுக்கு அது இது வந்து எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது காசு கொடுத்து நாங்கள் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பேப்பரை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். சரியா? நீங்கள் பாருங்க, இப்படி கலகல பேப்பர் இருக்குது. இந்த பேப்பர் வந்து இங்கே இல்லை, இது வந்து ஜப்பான்ல இருந்து எங்களுக்கு வந்த ஒரு டீச்சர் கொண்டு வந்தவா. அதுல இந்த கொஞ்சம் பேப்பர்ஸ் எங்கள்கிட்ட கிடக்கு. சரியா? இந்த பேப்பர்ல நாங்க எப்படி இந்த கப் கேக் செய்யலாம் மட்டும் முதல்ல பாப்போம். சரியா? இப்படி ஒரு சதுர பேப்பர் எடுக்கிறது. இந்த ஒரிகாமி பேப்பர்னு சொல்லி இது எல்லாமே ஒரே அளவான சதுரத்தோட வரும். இது இந்த எல்லா சைஸ்லயும் வரும். அது ஒவ்வொரு ஒரு இதுலையும் ஒவ்வொரு ஒரு வடிவத்திலையும் முன்னுக்கு ஒரு நிறமும் பின்பகுதி ஒரு நிறமும் தான் இந்த பேப்பர் வரும். சரியா? இதில் நாங்கள் எப்படி இந்த கப் கேக் செய்யறேன்னு பார்ப்போம். நாங்கள் இந்த சதுர பேப்பரை இந்த மாதிரி முக்கோண வடிவமாக மடிக்கிறது. சரியா? இதை திருப்பி நாங்கள் இப்படி மடிக்கிறது. இன்னும் ஒரு முக்கோணம் வரக்கூடிய மாதிரி மடிக்கிறது. இவ்வளோ விளங்கிட்டா உங்களுக்கு? சதுர பேப்பர் அதை முக்கோணமாக மடித்தோம், இதை பாதியாக மடித்தோம், திரும்பவும் இதை இன்னொரு பாதியாக மடிக்க போகிறோம். சரியா? சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த பகுதியை ஒரு வட்டமாக வெட்ட போகிறோம். சரியா? இப்படி வெட்டினா வெட்டிட்டு நாங்கள் எடுத்தா இந்த பேப்பரை நாங்கள் திரும்ப விரிக்கும் போது அது வந்து எங்களுக்கு வட்டமா வரும். சரியா? வட்டமா வந்திருக்கான்னு பாப்போம். சரியா? இப்படி ஒரு வட்டமா வரும். எப்படி இருந்தது? முதல்ல சதுர பேப்பரா இருந்தது. இப்ப நாங்க இந்த மாதிரி மடிச்சு நாங்க ஒரு வட்டமா எடுத்துட்டோம். சரிதானே? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இதுல ஒரு நடுப்பகுதிய ஓரளவான ஒரு அகலமான ஒரு பகுதியை நீங்கள் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி மடிக்கிறது. சரியா? இது என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் உசரிக்க எல்லாமே உசரிக்க முடிக்கிற மாதிரி சில சில பூக்கழுதல் எல்லாம் செய்யலாம் தானே, அது மாதிரி இதுவும் சரியான ஈஸி. இப்போ இதை நாங்கள் உசரிக்க முடிச்ச மாதிரி சின்ன சின்ன மெல்லிய மெல்லிய மடிப்பாக முன்னும் பின்னுமா மடிக்க போகிறோம். பாருங்கோ, முதல்ல நாங்கள் மடிக்கிறது நல்ல சின்னதாக மடிக்கிறோம். பாருங்க, இங்கே பாருங்கோ, சின்ன மெல்லிய கூட மடிக்கிறது. இதுதானே? அப்படியே வச்சுக்கொண்டு முன்னுக்கும் பின்னுக்குமா ஒரே அளவோட நாங்க மடிக்க போறோம். சரியோ? முன்னுக்கு பின்னுக்கண்டு இதை நாங்க மடிச்சிருந்த பகுதியோட சேர்த்து இதை நாங்க ஃபுல்லா மடிக்க போறோம். சரியா? கொஞ்சம் மொத்தமா வேற நாங்க கையில வச்சே செய்யலாம். பாருங்க, ஒரு பக்கத்தை முன்னுக்கும் மற்ற பக்கத்தை பின்னுக்குமா சேர்த்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். ஆனாலும் நாங்கள் மொத்தமாக மடித்தா தான் அது ஒரே அளவாக வரும். ஒவ்வொரு ஒரு பகுதியை மடிக்கிறதுலும் பார்க்க நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மடிக்கல வந்து ஒரே அளவான அந்த வளைவும் மடிப்பும் எங்களுக்கு இது வரும். சரி, எங்கே பாருங்கோ, இப்போ நான் வட்டமாக இருந்த ஒரு துண்டை நான் எப்படி மடிச்சிருக்கணுன்ட்டு பாருங்க. முதல்ல சதுரமா இருந்தது, பிறகு அதை வட்டமா வட்டினா இப்ப பாத்தீங்களா எப்படி வந்துட்டு. இப்ப இதை நாங்க விரிக்க போறோம். சரியா? இங்க பாருங்க, விரிக்க போறோம். இப்ப நாங்க இதுல மடிச்சு விட்டோம் தானே பகுதி, அதை என்ன நிமித்தி விட்டாச்சு. இப்போ நீங்க மெல்லமா ஃபுல்லாவே இழுக்க கூடாது. என்ன, நாங்க மடிச்சு தானே விட்டுருக்குறோம். நாங்க கையால மடிச்சிருக்கிறோம், இது மிஷின்ல மடிச்சது. இப்ப கையால மடிச்சாங்க, இப்ப நாங்க நல்லா இழுக்காம வடிவ அமர்த்தி வச்சுக்கொண்டு இந்த பகுதியை மெல்லமா நிமித்துறோம். சரிதானே? இப்ப நாங்க வட்டத்துக்கு மடிச்சிருந்தானே எத்தனை துண்டா மடிச்சாங்க, அதை முதல் ஃபுல்லா விரிப்போம். இங்க பாருங்கோ, இந்த பக்கம்
இந்த பக்கத்தை நடுவால விரிக்க போறோம். சரியா? இங்க பாருங்க, இப்ப நாங்க பிரிச்சிட்டோம். சரியா? இப்ப இந்த பகுதி நடுவுல ஒரு வளைவா வரும். நாங்க என்ன செய்யணும், இத கையால வச்சு இத இந்த மாதிரி ஒரு நடுவுல அந்த குண்டாலம் பெருந்தான் இங்க பாருங்க, இந்த நடு பின்னுக்கு ஒரு வட்டம் பெருந்தானே, அதை நாங்க இந்த மாதிரி கையால இது ஒன்றும் செய்யக்கூடாது, இந்த நடுவுக்குள்ள இருக்கிற பகுதியை நாங்க அதோட சேர்த்து இந்த மாதிரி வடிவ அழுத்தி விட்டீங்கன்னா சரி. இப்ப நாங்க ரெண்டையும் பொது ரெண்டையும் எடுத்து வட்டமா விரிக்க போறோம். பாருங்க, ஏற்கனவே நாங்க ரெண்டா மடிச்சினாங்க, இப்ப நாங்க அதை நடுவால விரிக்க போறோம். பாருங்க, அப்படியே நீங்க அந்த நாங்க மேல மடிச்ச பகுதி கலராத அளவுக்கு நாங்க அதை விரிச்சாச்சு. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், அந்த நடுவுக்குள்ள இருக்குதான் இந்த வட்டமான பகுதி, அதை நாங்க அந்த கைய வச்சு அந்த நாங்க ஏற்கனவே அழுத்தி விட்ட அப்பளாத்தையும் அப்படியே மடிக்க போறோம். பாத்தீங்களா, அழகான ஒரு கப் கேக் வந்துட்டது. கேக் நாங்க கேக்க நாங்களே வீட்டுல எங்களுக்கிட்ட மாதிரி செய்து நாங்கள் காசு போயிட்டு காசு கொடுத்துதான் வாங்கிட்டு வந்து செய்வோம் மட்டும் இல்லாம நாங்களே விட்ட மடிக்கக்கூடிய மாதிரி அம்மாக்களுக்காக இது உண்டு. சரியா? இதுல நாங்க இதுல நான் இருக்கிற பகுதிகளில் வச்சு நாங்க ஒரு ஒரு பூவா பூ ஒரு கொத்தொண்டு செய்வோம். சரியா? ஓகே, இது உங்களுக்கு ஓகே தானே? சரி, இப்ப நான் இதுல கொண்டு வந்திருக்கிறதுல இருந்து உங்களுக்கு நான் பூ ஒன்று எப்படி செய்யறேன்னு பாப்போம். சரியா? நாங்க ஒரு அஞ்சு ஆறு இதழ் வரக்கூடிய மாதிரி ஒரு பூ ஒன்று பார்ப்போம். இப்ப இப்படியே இருக்குது, இதை என்ன செய்ய போறோம், அந்த அது முதல் நாங்க செய்தது போலதான் போலதான் இதை இப்படியே இந்த பாத்தீங்களா இப்படியே மடித்த உடனே இந்த இதுக்குள்ள ஒரு வளைவு மாதிரி வந்துடுது. பார்த்தீங்களோ? சரி, திருப்பி நாங்க இதை நாங்க புதை கப் கேக்கு செய்த மாதிரி அப்படி ஒரு இதா திரும்பவும் மடிச்சிட்டோம். சரியா? இதை நாங்க எங்களுக்கு எத்தனை இதழ் வேணுமெண்டு நாங்க பார்த்துட்டு எங்களுக்கு நாங்கள் எத்தனை இதழ பூ செய்ய போறோமோ அத்தனை இதழ கேட்ட மாதிரி நாங்கள் இதை மடிச்சு எடுப்போம். சரியா? இப்ப நான் ஆறு பெறக்கூடிய மாதிரி வெட்டி இருக்கிறேன், எடுத்திருக்கிறேன். இப்ப நாங்க இதழ் நாங்க பூவிண்ட ஒரு இதழ் பகுதியை நாங்க இதுல வெட்டி எடுப்போம். சரியா? பாருங்க, ரெண்டு பக்கமும் எல்லா பக்கமும் அது சரியா வர வேணும். இப்ப நாங்க இதை ஃபுல்லா விரிப்போம். இதுல எப்படி இருந்துச்சதோ அந்த மாதிரி இதை நாங்க ஃபுல்லா விரிப்போம். பாத்தீங்களோ, ஒரு பூ கொண்டு வந்துட்டு. சரியா? ஒரு பூ வந்துட்டு. இப்ப நாங்க இப்படியே ஒட்டினா அது ஒரு அழகான இதா இருக்காது. இப்ப நாங்க இத என்ன செய்யலாம், இதுல எங்கள்ட்ட மொத்தமா எட்டு இதழ் இருக்கு. இப்ப நாங்க இத ஆறு இதழ் பூ மாதிரி ஆக்குவோம். இப்ப என்ன செய்வோம், ஒரு இதழ வெட்டுவோம். ஒரு இதழ அப்படியே ஒரு இதழ மட்டும் வெளியால வெட்டி எடுத்துடுவோம். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம், இப்ப எங்கள்ட்ட வெளி இருக்குது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இத வெட்டேக்க நாங்க அந்த நடுவோட சேர்த்து போய் வெட்டணும். இந்த பாத்தீங்க தானே, அப்படியே இந்த இதழையும் சேர்த்து வெட்டணும். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம், இந்த இதழுக்கு மேல இந்த இதழ சேர்த்து வெட்ட போறோம். சரியா? இப்ப நாங்க இதுலயும் ஒரு பாதிய வெட்டி விடுவோம். சரி, இப்ப நாங்க கம பூசிட்டு இதுக்கு பின்னால இத நாங்க ஒட்ட போறோம். சரியா? பாருங்க, பாத்தீங்களா, நீங்க இத உள்பக்கமும் எடுக்கலாம், வெள்ளையா இருக்கிற பக்கத்தை, அல்லது அதை வெளிப்பக்கமும் ஒட்டலாம். சரிதானே?
मटवल माति विटा पक वो इत कलर पगति मेल वरपो सरिया इतमी कई वे स्पंज वी उपारी मेल इत कलर वरकूमारी सरिया इपी वरपो अत इप्ली तनी वाला तनी एको अभी कोू अभी सरिया अदियो एतने मड़को अतने की मड़ो सर तेल बेरे डिसेन पू वाल बटा इन इतनी वटमा वलेचना इन इप्ली मुकोण मड़ी कोरा वटपा रेड पकम अलव की एपड़ी पिटिको अभी वटल इोल और पक फे वटी एड़ो सेतना कलर वरकारी सेपड़े ओटि विव सरिया इंग इंग इन इप्ली वेल अब पाप इंगी अड़क वटी अड़क वो सरिया इतने विधान पू से पाप सरिया और मूंकूरी वेपम मुदलाव कोसा अतम अतल को सन्नता से अच्छे अलव को वेपम अतल को सन्नता से सरिया इन कुछ पद पदी पदचपोटे अल्प के वटी विव सो अलव युक्तम वो अभी इनमें वो चिन्ह पद पदचे वटिया उन्का वारे वटव सरिया अंटना पूजे उंटना सरिया वेप मुदल वटपो
சரியா? அடுத்ததுக்கு நாங்க ரெண்டு இதழ் வெட்டுவோம். அடுத்தது தான் அளவு. இப்ப இதுல நாங்க ரெண்டு இதழ வெட்டி எடுப்போம். என்னன்னா, நாங்க மடிக்கேக்ல மடிச்சு நாங்க அதை உள்ளுக்கு வைப்போம் தானே. மடிச்சு நாங்க உள்ளுக்கு விடையில இந்த இது வந்து அதுக்குள்ள அந்த அடுத்த இதழுக்கு சேரக்கூடிய மாதிரி இருக்கணுன்றதுக்காக நாங்க இத ரெண்டா வெட்டுவோம். சரியா? பாருங்க, இப்படி ரெண்டு இதழ் வெட்டிட்டேன். முதல் வெட்டினது இப்படி ஒரு இதழ் வெட்டினா, இப்ப ரெண்டு இதழ் வெட்டிட்டேன். அடுத்ததுல வரைக்கும் நாங்க கட்டாயம் மூன்று இதழ் வெட்ட வேணும். சரியா? மூன்று வெட்டினாதான் அது நடுவுக்குள்ள நாங்க இத சுத்திட்டு உள்ளுக்கு வைக்கக்கூடிய மாதிரி இது வரும். சரி, எங்க பாருங்க, இனி நாங்கள் இதை சேர்த்தொட்ட போறோம். இப்படி சேர்த்தொட்ட போறோம். பாருங்க, நான் ஒட்டிட்டு காட்டணும் உங்களுக்கு. சரியா? முதலாவது பகுதிக்கு முதல் ஒட்டுவோம். முதலாவது நாங்க ஒட்டியாச்சு. சரியா? அடுத்தது ரெண்டாவது வைக்க போறோம். ரெண்டாவது பரமதுக்குள்ள இது வைக்கக்கூடிய மாதிரி வர வரும். சரியா? அடுத்தது இதை வைப்போம், இதை ஒட்டுவோம். இந்த மூன்றாவது அடுத்த பகுதியை நாங்கள் சேர்த்து ஒட்டுவோம். இது நீங்கள் இதில் தான் பூ செய்ய வேணும், இல்லை கலர் பேப்பர்லையும் செய்யலாம். சரிதானே? இப்போ நாங்கள் இதில் விடுபட்ட பகுதி இருக்குதானே, அதையும் நாங்கள் சேர்த்து இதில் ஒட்டுவோம். வெட்டின மிகுதி பகுதியையும் நாங்கள் சேர்த்து இப்படி ஒட்டுவோம். சின்னொரு இதழ் மாதிரி வரக்கூடிய மாதிரி இதையும் நாங்கள் சேர்த்து இப்படி ஒட்டுவோம். சரியா? அடுத்தது இதையும் நாங்கள் மெல்லமாக அப்படியே சுற்றுவோம். ஒரு இதழ் மாதிரி இருக்குதானே, அதை நாங்கள் அப்படியே மெல்லமாக அப்படியே சுருட்டி எடுப்போம். தான் இப்போ நாங்கள் நடுவுக்கு வைக்க போகிற இதழ். சரியா? இப்போ நாங்கள் இது மடித்த வடி இருக்குதான், இருந்தாலும் நாங்கள் இந்த இதழ் எல்லாம் இந்த ஒரு ஷேப் இல்லாத மாதிரி இருக்குதானே, நாங்கள் இதை மெல்லமாக இதை இந்த பக்கம் வளைஞ்சு நிற்கக்கூடிய மாதிரி நாங்கள் இந்த கத்திரிக்கோளால் சரியா? இந்த மாதிரி நாங்க இதை விரிச்சு விடுவோம். சரியா? இப்ப நாங்க இதுக்கு வைக்க போறோம். நாங்கள் கொத்தா மடிக்க போறோம். இந்த மாதிரி மடிச்சு விட்டீங்கன்றாலே அழகா இருக்கும், ஒரே அளவா இப்படி மடிக்கும். சரியா? இதுக்குள்ள நாங்க அடுத்த இதழ் வைக்க போறோம். சரியா? ஒன்றுக்கு மேல ஒன்று இதை இந்த மாதிரி அடுக்க போறோம். சரியா? அடுத்தது இது, அடுத்தது நாங்க தனி ஒன்று செய்தோம் சின்ன இது. இப்போ அதையும் நாங்க இதுல இப்படி நடுவுக்குள்ள ஒட்ட போறோம். சரியா? இந்த மாதிரி வரப்போம். இப்போ நான் ஒட்டிட்டு இப்போ நான் உங்களுக்கு அடுக்கி பார்த்தேன்னா நீ நாங்க ஒட்டுவோம். சரியா?
சரியா இதை அப்படியே ஒட்டிட்டு இப்போ இதில் அகலமாக இருக்கு ஒரு பகுதியை நாங்கள் அகலமாக விடலாம். அதை என்ன செய்யலாம், நடுவால் நாலு இதழ் இது வரக்கூடிய மாதிரி இப்படி வெட்டி விடலாம். பாருங்கோ இப்படி வெட்டினா இப்படி எங்களுக்கு அந்த அந்த பூவை நாங்கள் இந்த காம்பிலேயே வைக்கக்கூடிய மாதிரி வரும். இந்த இப்படி வரும் சரியா. இப்போ நாங்கள் இதுக்கு கம்மை பூசிட்டு அந்த பூவை இதில் அப்படியே ஒட்டி விடுவோம். சரியா பாருங்கோ இந்த மாதிரி இதை ஒட்டி விடலாம் இதில். சரியா இங்கே பாருங்க இதுக்கு நாங்கள் இலை செய்து இது இது மாதிரி நாங்கள் தனியாக நிறைய எல்லா கலர்லேயும் இருக்குது இந்த பேப்பர் இந்த என்ன கப் கேக். இப்போ இந்த கப் கேக் வந்து நீங்கள் தனி பிளேன் கலர்லேயும் இருக்குது, நல்ல டிசைன் டிசைனாக இருக்குது, கோல்டு கலரில் இருக்குது, சில்வரில் இருக்குது. நீங்கள் அந்த பேப்பரை வேண்டிட்டு நாங்களும் இதை இந்த மாதிரி செய்துட்டு இதுலேயும் நாங்கள் செய்து கொள்ளலாம். சரியா எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சதா? இந்த மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளைகள் செய்யக்கூடிய மாதிரியான பூ ஒன்றும் கொஞ்சம் பெரியாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு பூவும் செய்திருக்கிறேன். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரியா அப்போ கட்டாயம் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இப்படி செஞ்சுட்டு அதிலிருந்து நீங்கள் இப்படி பூ வெட்டி செஞ்சு பாருங்க. ஓகே பாய்.